கோயில் பூட்டை உடைத்து ஐம்பொன் ஆஞ்சநேயர் சிலை திருட்டு. செய்யாறில் கைவரிசை காட்டியவர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு. பாலாஜாபாத்தில் கழிவுநீர் கலப்பதால் மாசடையும் பாலாறு. கால்வாய் அமைத்து தீர்வு காண விவசாயிகள் கோரிக்கை. மத்திய அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகையில் பெரும் பங்கு செலுத்தப்பட்டுவிட்டது. மின்தடை ஏற்பட வாய்ப்பில்லை என அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல். டிஎஸ்பி கார் மோதி காயமடைந்த நபர், கார் டிக்கியில் வைத்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதால் சர்ச்சை. நீலகிரியில் அறக்காட்டில் இரண்டு சிறுத்தைகள் நடமாட்டம், கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறை ஏற்பாடு. உள்நாட்டு ஆடை வர்த்தகத்தை ஊக்குவிக்க திருப்பூரில் தேசிய கண்காட்சி, பல்வேறு மாநில வர்த்தகர்கள் பங்கேற்பு. எலிபேஸ்ட் சாணி பவுடருக்கு விரைவில் வருகிறது தடை, தற்கொலைக்கு அதிகம் பயன்படுத்தப்படுவதால் நடவடிக்கை. அலுவலகத்தில் அமர்ந்திருந்த பைனான்சியரை வெட்டி சாய்த்த கூலிப்படை. சட்டம் ஒழுங்கு ஆபத்தான நிலையில் உள்ளதாக பாரதிய ஜனதா குற்றச்சாட்டு. சமையல் கேஸ் சிலிண்டர் ஞாயிறன்று டெலிவரி வருமா? பொதுமக்கள் கோரிக்கை. சிறுபான்மை மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை திட்டம், தமிழக அரசு அரசாணை வெளியீடு. கடலூரில் பெண் போலீஸ் மகள் கடத்தல், 4 பேரை தேடுகிறது தனிப்படை. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் இன்று தொடங்குகிறது, முதல் நாளில் சிறப்பு பிரிவினருக்கு கவுன்சிலிங். பழங்குடியின மாணவர்களுக்கு வங்கி தேர்வுக்கு இலவச பயிற்சி, தாட்கோ நிறுவனம் அழைப்பு. தினமலர் நாளிதழில் செய்தி எதிரொலி, செஸ் தம்பி பொம்மைகள் அகற்றும் பணி துவக்கம். தனியார் நிறுவனங்கள் பால் விலை உயர்வு எதிரொலி, ஆவின் பால் விற்பனை அதிகரிப்பு. ஆகஸ்ட் 22 தேதி சென்னை தினம் கொண்டாட்டம், மாநகராட்சி சிறப்பு ஏற்பாடு. அதிக நிலக்கரியை கையாண்டதற்காக தமிழக மின்வாரியத்திற்கு விருது. 1.5 வயது குழந்தை தலையில் மாட்டிய பானை, போராடி அகற்றம். திருச்சியில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாட்டம், நள்ளிரவு வரை தாண்டியா ஆடி உற்சாகம். செப்டம்பர் 7 சென்னை வருகிறார் ராகுல். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ் சமாதியில் அஞ்சலி. உரிய நேரத்தில் மருந்து வழங்கவில்லை, மக்களை தேடி மருத்துவ திட்டம் மீது நோயாளிகள் குற்றச்சாட்டு. புதுச்சேரி ITI சேர்க்கை கவுன்சிலிங் 24 தேதி தொடங்குகிறது, தொழிலாளர் துறை அறிவிப்பு. மகாராஷ்டிரா மாவோயிஸ்ட் தர்மபுரியில் கைது, பாப்பிரெட்டிப்பட்டியில் பரபரப்பு. மாற்றுத்திறனாளிகள் தொழில் துவங்கும் வயதில் தளர்வு, தமிழக அரசு உத்தரவு. விளம்பரத்துக்காக பஸ்ஸின் பக்கவாட்டில் பெயிண்ட் அடிக்கவில்லை, போக்குவரத்து அமைச்சர் விளக்கம். துணைவேந்தர்களை அரசே நியமனம் செய்வது அரசியல் தலையீட்டுக்கு வழிவகுக்கும், தலைமை செயலருக்கு கவர்னர் ரவி கடிதம். அப்பாவின் கனவை நான் நிறைவேற்றுவேன், ராஜீவ் பிறந்த நாளில் ராகுல் சபதம். இந்தியாவில் மேலும் 13,272 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி, 13,900 பேர் டிஸ்சார்ஜ், 36 பேர் பலி. ஊட்டி அருகே சிறுமியை கொன்ற சிறுத்தை பிடிபட்டது, வனத்துறைக்கு பாராட்டு. சீனாவின் உளவு கப்பலை தீவிரமாக கண்காணிக்கிறோம், மத்திய இணையமைச்சர் முரளிதரன் தகவல். மாற்றுக் கட்சியிலிருந்து திமுகவில் 50,000 பேர் இணைகின்றனர், அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல்.